வேங்கடாத்ரிசமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷசமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி பத்மா பத்மசரோ மத்யே ப்ரசன்ன வதனே க்ஷண ப்ராதுராசீ ஜகன்நாதம் பஸ்யந்தீம் ப்ரியதர்ஷன பால்குனே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் ப்ராதுராசீத் மகாமுனே பிதாமகஸ்யாபி பிதாமகாய ப்ராசேதசாதேஷ பலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத். இன்றைய தினம் தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு அப்படின்ற சுவாமி தேசிகனுடைய அந்த பாசுர வரியிலே வரிசையா திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களினுடைய மகாத்மியத்தையும் அந்த தீர்த்தங்களினுடைய வகைகளையும் அந்த தீர்த்தங்களிலே முக்கியமான தீர்த்தங்களினுடைய பெயர்களையும் அந்த முக்கியமான தீர்த்தங்களிலே இன்னும் முக்கியமான தீர்த்தங்களினுடைய பெருமைகளையும் மகிமைகளையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த ரீதியிலே இன்றைக்கு திருவேங்கடமுடையானுக்கு மிகவும் திருவுள்ளம் உகந்த தினம் பெருமாளினுடைய திருமேனியை தொடுகிற அந்த ஆச்சரியமான கொடுத்து வைத்த அநேக கோடி புண்ணியம் பண்ணின தீர்த்தமான ஆகாஷ கங்கா தீர்த்தம்னு சொல்லக்கூடிய வியத் கங்கா தீர்த்தத்தினுடைய மகிமையை மகாத்மியத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு ஆகாஷ கங்கா தீர்த்த மகாத்மியம். ஏற்கனவே பார்த்தோம் பிரம்மாண்ட புராணத்திலே திலீப சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜா துர்வாச மகர்ஷியினிடத்திலே இந்த திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தித்தான். சுவாமியும் அவனுக்கு இறங்கி மலையில இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களினுடைய மகிமைகளை எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்படியா மொத்தம் மலையிலே 66 கோடி தீர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு மகர்ஷி சொன்னார். ஷட்சஷ்டி கோடி தீர்த்தானி புண்ணியம் எத்ரணகோத்தமே அஷ்டோத்தர சஹஸ்ரம் தோ தேஷு முக்கியாணி சூவ்ரதா. ஷட்சஷ்டி கோடி தீர்த்தானி புண்ணியம் எத்ர நகோத்தமே. இந்த உத்தமமான மலையிலே 66 கோடி தீர்த்தங்கள் உண்டு. அஷ்டோத்தர சஹசிரம் தோ தேஷு முக்கியாணி சூவ்ரத. அதிலே முக்கியமானவைன்னு பார்த்தால் 108 தீர்த்தங்கள். அந்த 108 தீர்த்தங்களினுடைய திருநாமத்தை சொன்னாலும் கூட அநேக ஜென்மங்களிலே பண்ணிய பாவங்கள் எல்லாம் கூட ஓடிவிடும் அப்படின்றதா ரிஷி சாதித்தார். தீர்த்தானி சம்மதானீக சத்தர்மரதி தானிவை அஷ்டோத்தர சஹசிராச்ச முக்கிய தீர்த்தானிவை ததா சத்விஜான பிரதான்யத்ர தீர்த்தான்யஷ்டோத்தரம் சதம் தஸ்மாச்சஷ்டோத்தர சதம் முக்கிய தீர்த்தானி பூபதே பக்தி வைராகியதான்யத்ர சஷ்டி அஷ்டோத்தராம் விதுஹு. அந்த முக்கியமான 108 தீர்த்தங்களை காட்டிலும் பாவங்களை போக்கக்கூடிய அந்த முக்கியமான 108 தீர்த்தங்களை காட்டிலும் இன்னும் விசேஷமான தீர்த்தங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 68 தீர்த்தங்கள். அந்த 68 தீர்த்தங்கள் எதனால முக்கியம் அப்படின்னு பார்த்தா பக்தியும் வைராகியமும் தரக்கூடிய தீர்த்தங்கள் அப்படின்னு சொன்னார். முக்திதான்யத்ர சப்தைவ முக்திதான்யத்ர தே ப்ருவே. அந்த பக்தி வைராக்கியம் தரக்கூடிய தீர்த்தங்களை காட்டிலும் வசந்த தீர்த்தம் அப்படின்னு பார்த்தால் மோட்சம் தரக்கூடிய தீர்த்தங்கள், முக்தி பிரத தீர்த்தங்கள்னு பெயர். எந்த தீர்த்தத்திலே ஸ்நானமாடின மாத்திரத்தினாலே தீர்த்தமாடின மாத்திரத்தினாலே மோட்சம் பிராப்தமாகுமோ அந்த தீர்த்தத்துக்கு மோட்சப்பிரத தீர்த்தம்னு பெயர். அந்த மோட்சப்பிரத தீர்த்தங்கள் அப்படின்னு சொன்னது 7 அப்படின்னு சாதிக்கிறார். அதனுடைய பெயர்களை சொல்லிட்டு வரச்ச சுவாமி புஷ்கரி நீச்சைவா வியத் கங்கா ததஃபரம் பஷாத் பாப விநாசஞ்ச பாண்டு தீர்த்தம் ததஃபரம் குமாரதாரிகா தீர்த்த தும்போஸ் தீர்த்தம் ததஃபரம் கிருஷ்ண தீர்த்தமிதி க்யாதம் சர்வ பாபஹரம் சுபம். சுவாமி புஷ்கரிணின்னு எம்பெருமானுடைய சன்னதிக்கு அருகிலே இருக்கக்கூடியதான அந்த லோகத்திலே உள்ள அத்தனை தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக திகழும் சுவாமி புஷ்கரிணி. இன்னைக்கு பார்க்க போற வியத் கங்கான்னு சொல்லக்கூடிய ஆகாஷ கங்கா தீர்த்தம், பாப விநாச தீர்த்தம், பாண்டு தீர்த்தம், குமாரதாரிகா தீர்த்தம் ஏற்கனவே பறக்க அனுபவித்தோம், தும்போ தீர்த்தம் அதாவது தும்பு தீர்த்தம்னு சொல்லுவாய்த்த கோண தீர்த்தம்னு சொல்றது உண்டு, கிருஷ்ண தீர்த்தம், இத ராமகிருஷ்ண தீர்த்தம்னு சொல்றதும் உண்டு. ஆக இந்த 7 தீர்த்தங்களும் தீர்த்தமாடினால் மோட்சம் கிடைக்கும் என்கிற காரணத்தினாலே முக்தி பிரத தீர்த்தங்கள்னு பெயர். இதிலே தீர்த்தமாடினால் சர்வ பாப ஹரம் சுபம், எல்லா பாப்பங்களும் அழிந்து போகும், சுபம் மங்களம் ஏற்படும், நன்மை ஏற்படும்.
தத்ரஸ்நாந்தி சயேமர்த்தியா ஸ்தேயாந்தி பரமம் பதம். இதிலே தீர்த்தமாடினால் என்ன பலன்னு பார்த்தா எம்பெருமான் வாசஸ்தானமான ஸ்ரீவைகுண்டம் பிராப்தமாகும். இதிலே தீர்த்தமாடினவர்களுக்கு பலன் பரமபத பிராப்தி, அதாவது மோட்சம் நிச்சயம்னு சொல்ற. அதனாலதான் இதுக்கு முக்தி பிரத தீர்த்தங்கள்ல ஒன்னா இந்த தீர்த்தம் விளங்குறது. வருஷே வருஷே ச தீர்த்தானாம் சப்தானாம் பர்வதோத்தமே திதி நக்ஷத்திர யோகேன சர்வ தீர்த்த சமாகமஹா. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏழு தீர்த்தங்களிலும், இந்த மலையிலே இருக்கக்கூடிய இந்த ஏழு உத்தம தீர்த்தங்களிலும் குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரம், குறிப்பிட்ட யோகம், இதெல்லாம் சமாகமமாகிற போது, அதாவது இதெல்லாம் சேர்ந்து வருகிற முகூர்த்தத்திலே சர்வ தீர்த்த சமாகமாக, இந்த மலையிலே இருக்கக்கூடியதான அத்தனை கோடி தீர்த்தங்களும் வந்து இந்த ஏழு தீர்த்தங்களிலே சங்கமிக்கின்றன அப்படின்னு அந்த பெருமையை சொல்றார். அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லா தீர்த்தங்களும் இந்த தீர்த்தங்கள்ல வந்து சங்கமிக்கிறத தான் முக்கோட்டி அப்படின்னு சொல்றது வழக்கம், கொண்டாடுறது வழக்கம் அப்படின்னு பார்த்தோம். அதுல இதுவரைக்கும் சுவாமி புஷ்கரணி தீர்த்த முக்கோட்டி, குமாரதாரா தீர்த்த முக்கோட்டி, சக்கர தீர்த்த முக்கோட்டி ஆகிற மூன்று முக்கோட்டிகளையும் அனுபவித்தோம். இன்னும் நாலு பாக்கி. இன்னைக்கு அதுல ஆகாஷகங்கா தீர்த்த முக்கோட்டி அனுபவிக்க போறோம். மேஷ சங்கிரம நேபானோ சம்யுதாயாந்து சித்ரயா பௌர்ணமாஸ்யாம் சமாயாந்தி வியத் கங்காம் ததைவச தத்ரஸ்நாத்வா நரஸ்தத்யஹ சதக்ரதுபலம் லபேத். மேஷ மாசம்னு சொல்லக்கூடிய சித்திர மாசத்திலே, சித்ரா நட்சத்திரத்திலே பௌர்ணமி திதி கலக்கின்ற வேளையிலே பிராத காலத்தில் இந்த ஆகாஷகங்கா தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் சதக்ரது பலம் லபேத், நூறு யாகங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டபடியான நூறு யாகங்களை பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைக்கிறது மாத்திரமில்லாமல் மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு பலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஆகாஷகங்கா தீர்த்த மகாத்மியம். இதுவரைக்கும் பொதுவா தீர்த்தங்கள், அதனுடைய வகைகள், எண்ணிக்கை, அந்த தீர்த்தங்கள்ல முக்கியமான தீர்த்தங்களினுடைய பிரிவுகள், அதிலே முக்தி பிரத தீர்த்தங்கள் ஏழுனுடைய பெயர், இதையெல்லாம் பார்த்தோம். இப்போது ஆகாஷகங்கா தீர்த்தத்தினுடைய மகிமை. அக்னிவாஹஸ்தி தேபானோ சித்ரா நக்ஷத்திர சம்யுதே பூர்ணிமாக்கியேதி தௌ புண்யே பிராதஃ காலே ததைவ ச ஆகாஷகங்கா சரிதி ஸ்நாதோ மோக்ஷமவாப்னுயாத். சித்திர மாசத்திலே சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நன்னாளிலே பிராதஃ காலத்திலே இந்த ஆகாஷகங்கா தீர்த்தத்திலே எவன் ஒருத்தன் தீர்த்தமாடுகிறானோ அவனுக்கு மோட்சம் பலமாக சொல்லப்பட்டது. லோகத்திலே உள்ள அத்தனை ஜீவர்களும் ஏங்கி தவிப்பது அந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமமான பலனுக்காக. அந்த பலனை இந்த தீர்த்தம் தரும்னா இந்த தீர்த்தத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத புரிந்து கொள்ள வேணும். மலையிலே 66 கோடி தீர்த்தங்கள் இருக்குன்னு புராணங்களிலே சொல்லப்பட்ட போதும் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இந்த ஒரு தீர்த்தத்தை மட்டும் உகந்து இந்த தீர்த்தத்தின் பேர்ல ஒரு தீராத காதலோட 365 நாளும் இந்த தீர்த்தத்தை தம் பேர்ல சேர்த்துக்கிறான் பெருமாள். இந்த தீர்த்தத்தினுடைய சம்பந்தம் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு பெருமாள் நடத்திக்கிறான் அப்படின்னா அதை கொண்டும் இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை நாம உணர வேணும். இத பக்தி பாவத்தினாலே உணர வேணும். இந்த ஆகாஷகங்கா தீர்த்தத்தை பத்தி சொல்றச்ச, இதுல ஸ்நானம் பண்றதனுடைய பலனை பத்தி சொல்றச்ச, தஸ்மின் வேங்கட சைலேந்திரே சுராசுர நமஸ்கிருதே வியத் கங்கேதி நாம்னாவை தீர்த்தமஸ்தி மகத்தரம் சர்வ பாப பிரசமனம் ஆயுர் ஆரோக்கிய வர்தனம் துவம் கத்வா வேங்கடம் சைலம் சுவாமி புஷ்கரிணி ஜலே ஸ்நாத்வா சங்கல்ப பூர்வம் தூ கங்கா தீர்த்தமனந்தரம் கத்வா தீர்த்த விதானேன ஸ்நானம் குரு மகாமதே ஸ்நான மாத்ரா தத சத்யோ முக சாத்ய மகாமதே வைரூப்யம் தக்ஷணாதேவ நஷ்யத்யேவன சம்சயா. இந்த வேங்கட மலையிலே, இந்த திருவேங்கட மலைன்னு சொல்லக்கூடிய திருமலையிலே அநேக தேவர்களும் நித்யசூரிகளும் அசுரா பாகவதா பக்தால் முதலியோர்கள் எல்லாம் நமஸ்கரிக்கும்படியான ஏற்றம் பெற்ற இந்த திருமலையின் மீது வியத் கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாஷ கங்கா தீர்த்தம் அப்படின்னு ஒரு மகா புண்ணிய தீர்த்தம் உண்டு. எப்படி இந்த தேவர்கள் இவாள்லாம் இந்த மலையை சேவித்தின்றிருக்காளோ அந்த மாதிரி இந்த தீர்த்தத்தையும் இதனுடைய மகிமையினாலே சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் சர்வ பாப பிரசமனம், எல்லா விதமான பாப்பங்களும் இல்லாமல் போய்விடும். ஆயுர் ஆரோக்கிய வர்தனம், ஆயுசு பூரணமா கிடைக்கும், தீர்காயுசா வாழ்வான் அதுல தீர்த்தம் ஆடுறவன். ஆரோக்கிய வர்தனம், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், எந்த விதமான நோய் நொடிகளுக்கும் இடம் இருக்காது.
ஸ்வங்கத்வா வெங்கடம் சைலம் சுவாமி புஷ்கரணி சிலை, இதுல எப்படி தீர்த்தமாடணம் அப்படின்ற விதானத்தை அந்த முறைய சொல்றேன். சித்திரமாசம் சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் வரக்கூடிய நாளிலே இந்த ஆகாசகங்கா தீர்த்தம் முக்கோட்டி நடைபெறுகிறது. அன்னைக்கு பின்மால வராக பெருமாள் சன்னதி அருகே இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்திலே முதல்ல சங்கல்பம் பண்ணிண்டு தீர்த்தமாடணும். அந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடிட்டு திருமண் காப்பெல்லாம் தரிச்சுண்டு நித்தியானுஷ்டானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா விசேஷமா அன்னைக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானமா நினைச்சுண்டு அந்த ஆகாசகங்கா கரைக்கு போய் அந்த தீர்த்தத்தை கைகூப்பி விட்டு அலர்மேல் மங்கத்தாயாரையும் திருவேங்கடமுடையானையும் நமஸ்கரித்து விட்டு தியானித்துக் கொண்டு அவளுடைய அனுகிரகத்தினாலே இந்த உத்தமமான சுதினத்திலே இந்த ஆகாசகங்கா தீர்த்தத்திலே அடியன் ஸ்நானம் பண்றேன்னுட்டு ஸ்நான சங்கல்பத்தையும் பண்ணிக்கொண்டு அந்த ஆகாசகங்கா தீர்த்தத்திலே தீர்த்தமாட வேணும். எப்பவுமே ஒரு புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா தீர்த்தமாடுறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்து அப்படியே விழுப்போடு போய் தீர்த்தமாடுறது கிடையாது, கூடாது. உதாரணமா இப்ப திருப்புல்லாணியிலே சேத்து ஸ்நானம் பண்றது பார்த்தாலும் கூட முதல்ல பெருமாள் சன்னதியில எதிரிருக்கக்கூடிய பெருமாளுடைய தீர்த்தமான சக்கர தீர்த்தத்திலே தீர்த்தமாடி விட்டு திருமண் காப்பெல்லாம் தரிச்சுண்டு மடிவஸ்திரம் எல்லாம் உடுத்திண்டு அவ அனுஷ்டானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் சேத்துக்கரைக்கு போய் சமுத்திர ஸ்நானம் சங்கல்ப பூர்வமா பண்ணிக்கிறதுன்னுட்டு தூங்கி எழுந்து அப்படியே விழுப்போட போய் பண்றதெல்லாம் வழக்கம் இல்லை, அப்படி கூடாது. ஏன்னா இது வெறும ஸ்நானம் இல்லை, புண்ணிய தீர்த்த ஸ்நானம், அதுவும் வருஷத்துல ஒரு நாள் பண்ணணும்னு சொல்லப்பட்ட வசந்த ஸ்நானம் இது. அதனால பூர்வம் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடிவிட்டு அதுக்கப்புறமா ஆகாஷங்கா தீர்த்தத்துக்கு போய் சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தமாடணும் அப்படின்னு ரிஷி சாதிக்கிறார். அப்படி தீர்த்தமாடினா வைரூப்பியம், அவனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதெல்லாம் அவனிடத்துல இருக்கக்கூடாதோ, விருத்தமானது என்னென்னவோ அந்த விருத்தமான விஷயங்கள்லாம் நசித்து போய் என்ன இருக்கணுமோ அந்த வசந்த நன்மைகள் மட்டுமே அவனிடத்தில் குடிகொண்டிருக்கும். அவனை விட்டு எதெல்லாம் தூரக்க ஓடி போயிடணுமோ அதெல்லாம் கூட ஓடி போயிடும் அப்படின்றதா சாதிக்கிறேன். இந்த ஆகாசகங்கா தீர்த்தத்தினாலதான் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுக்கு தினம் திருமஞ்சனம் நடக்கிறது. அதாவது ராத்திரி சன்னதியிலிருந்து திருமலை நம்பிகளினுடைய வம்சத்தைச் சேர்ந்த சுவாமிகள் கைங்கரியபரா இவெல்லாம் பெருமாள் சன்னதியிலிருந்து இந்த ஆகாசகங்கா தீர்த்தம் இருக்கக்கூடிய இடத்துக்கு புறப்பட்டு போவா. இவா போற பாதை நாம எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொதுவான பாதை கிடையாது, பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வர்றதுக்காக தனியா பிரத்யேகமான ஒரு பாதை இது. அதாவது வராக பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியதான தரிகொண்ட வேங்கமாம்பா அன்னதான சத்திரம்னு பார்க்கிறோம், சாதம் போடுற இடம். அந்த இடத்துக்கு பின்பக்கத்திலே மலையில பார்த்தோமானா நேர ஒரு மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சாப்புல நேர வந்து ஒரு மலை மேல நேர நீல படிகள் போறாப்புல தெரியும். அந்த படிகள் திருவேங்கடமுடையானுக்கு ஆகாசகங்கா தீர்த்தத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக பிரத்யேகமா தேவஸ்தானத்தினாலே கட்டப்பட்ட படிகள். அதுக்கு ரெண்டு பக்கத்திலையும் கேட்டு பூட்டு சாவி எல்லாம் உண்டு. ராத்திரி போலீஸ்காரனுடைய பாதுகாப்பு துப்பாக்கி இதெல்லாம் கூட எடுத்துண்டு ரெண்டு கைங்கரியபரா ஸ்ரீ வைஷ்ணவா வெள்ளி குடத்தை எடுத்துட்டு மேலதாளத்தோட போவா. போய் அந்த கரையில போய் பாத்திர சுத்தி எல்லாம் பண்ணிண்டு பெருமாள் திருமஞ்சனத்துக்காக பெருமாள் திருவாராதனத்துக்காக அந்த ஆகாசகங்கா தீர்த்தத்தை இந்த ரெண்டு குடங்கள்லையும் நிரப்பிண்டு அங்கிருந்து வருவா. வந்தாலானா இவாள மங்களவாத்தியம்னு சொல்லக்கூடிய நாதஸ்வரம் மேளம் இதெல்லாம் முழங்க ரெண்டு பக்கம் தீவட்டி பிடிச்சுண்டு கொடை போட்டுண்டு பெருமாளுக்கு என்ன உபச்சாரங்கள் உண்டோ அத்தனை உபச்சாரங்களையும் பண்ணி இந்த தீர்த்தத்தை சன்னதிக்கு வேலை பண்ணிட்டு வருவா. பிமால 3 மணிக்கு பெருமாளுக்கு சுப்பிரபாதம் ஆரம்பிக்கிறா, கௌசல்யா சுப்ரஜான்னுட்டு 3 மணிக்கு சரியா ஆரம்பிப்பா. அந்த சுப்பிரபாதம் முடிவதற்கு 3:20 to 3:22 அந்த மாதிரி சமயம் ஆகும். அந்த சுப்பிரபாதம் முடிவதற்கும் இந்த ஆகாசகங்கா தீர்த்தத்தை சுவாமிகள் தலையில சுமந்துண்டு கோவில் உள்ள நுழையறதுக்கும் சரியா இருக்கும். அப்படி இந்த சுவாமிகள் தீர்த்தத்தை கொண்டு உள்ள சேர்த்துட்டாலானா ஏற்கனவே சுப்பிரபாதம் விஜயாபனம் பண்ணி முடிஞ்சிட்டபடினால முதல் நாள் ராத்திரி பெருமாள் ஊஞ்சல்ல சயனிச்சுட்டு இருப்பார். மணவாள பெருமாள்னு சொல்லக்கூடிய போக ஸ்ரீனிவாசமூர்த்தி அவருக்கு தான் எல்லா போகங்களும், தினம் அவருக்கு தான் திருமஞ்சனம், தினம் அவருக்கு தான் ஊஞ்சல்ல சுகுசா சயனம், எல்லா விதமான போகங்களும் அனுபவிக்கிற மூர்த்தின்றபடினாலே போக ஸ்ரீனிவாச மூர்த்தின்னு பெயர் அவருக்கு. நல்லா ஆச்சரியமான மாப்பிள்ள போல இருப்பார் பெருமாள். அழகிய மணவாள்னு நம்பெருமாளை எப்படி கொண்டாடுறமோ அந்த மாதிரி திருமலையிலே இந்த பெருமாள் அத்தனை அழகான மாப்பிள்ள கோலத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்றபடினாலே இவருக்கு மணவாள பெருமாள்னு பெயர். இந்த பெருமாள் வெள்ளியினாலான திருமேனி, பார்ப்பதற்கு அத்தனை ஆச்சரியமான அழகோடு எழுந்தருளியிருப்பார். இவர் போகங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்பவரானபடியினாலே போக ஸ்ரீனிவாசன் பெயர் இவருக்கு.
இவரை தான் ராத்திரி ஒரு சின்ன ஊஞ்சல்ல சேஷ பரியங்கம்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையில மெத்தையெல்லாம் போட்டு பெருமாள் ஆச்சரியமா அதுல சயனக்க பண்ணிருப்பா. ராத்திரி ஏகாந்த சேவை இவருக்கு தான், ராத்திரியில இவர் தான் சயனிச்சுக்கிறார். பின்மால சுப்பிரபாதம் பாடி முடிச்சுட்டும் இவரைத்தான் எழுப்புவா. எழுப்பினாலானா அவரை திருமஞ்சன வேதிக்கையில ஏழை பண்ணிட்டு இந்த ஆகாச கங்கா தீர்த்தத்தினாலே உபனிஷத்து பாசுரங்கள்லாம் சொல்லி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா, நித்திய திருமஞ்சனம் பண்ணுவா. திருமஞ்சனம் அப்படின்னா பெரிய விசேஷ திருமஞ்சனம் இல்ல, நித்தியம் பண்ணக்கூடிய தீர்த்த திருமஞ்சனம் பண்ணுவா. பண்ணி முடிச்சுட்டு பெருமாளுக்கு யதாசக்தி அந்த தூப தீபங்கள்லாம் சமர்ப்பிச்சுட்டு பெருமாளுக்கு வஸ்திரம் மாத்தி நெத்திக்கு திருமண் காப்பு புதுசா சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு சங்கிரகமா ஒரு ஆராதனம் பண்ணி ஏதோ சின்னதா அம்சம் பண்ணிட்டு பெருமாளை திருவேங்கடமுடையான் மூலவரிடத்துல கொண்டு ஏல பண்ணிடுவா. இதோட இந்த வைபவம் முடியறது. இந்த ஆகாச கங்கா தீர்த்தத்தினாலதான் பெருமாள் முதல்ல நமக்கு புரியும்படியா சொல்லணும் அப்படின்னா, பல்ல தேய்ச்சிக்கிறதோ முகத்தை அலம்பிக்கிறதோ தீர்த்தம் ஆடுறதோ எதுவா இருந்தாலும் முதல்ல பெருமாளுடைய திருமேனியிலே திருவாயிலே திருவடியிலே படுறது இந்த தீர்த்தம் தான். அத்தனை வசந்த தீர்த்தம் இது. ஆகாசம் அப்படின்னாலும் வியத்து அப்படின்னாலும் ஒண்ணுதான். அதனால புராணங்கள்ல ஆகாச கங்கான்னு சொல்ற இடத்துல எல்லாம் வியத் கங்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படி ஆச்சரியமான இந்த தீர்த்தம், இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை பத்தி இப்போது பார்க்க போறோம். இப்போ தீர்த்தத்துக்கு நித்தியம் பெருமாளோட என்ன சம்பந்தம், இந்த தீர்த்தம் கோவில்ல என்ன பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஸ்தல புராண ரீதியா இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை அனுபவிக்க வேணும். அதாவது இந்த முக்கோட்டின்னு சொல்லக்கூடிய ஏழு தீர்த்த முக்கோட்டிகள்ல இந்த தீர்த்த முக்கோட்டி சித்திரமாசம் பௌர்ணமி திதியும் சித்திரா நட்சத்திரமும் சேர்ந்த நாள்னு சொன்னோம். அதுல தீர்த்தமாடினா மோட்சம் பலன்னு சொன்னோம். இன்னும் உபபலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் போறது, ஆயுஷ் விருத்தி, ஆரோக்கியம், அப்புறமா வந்து இருக்கக்கூடாத கெட்ட குணங்கள் எல்லாம் விலகி போறது, தோஷங்கள் எல்லாம் நீங்கிறது, நூறு யாகம் பண்ணின பலன் கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொன்னோம். இப்போ இந்த தீர்த்தத்தினுடைய மகிமை எத்தனை தூரம் வசந்தது அப்படின்னா, இந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய அஷ்டோத்திரத்துல நிறைய இந்த தீர்த்தத்தினுடைய திருநாமம் இது சம்பந்தப்பட்ட திருநாமங்கள்லாம் வருது. முதல்ல இந்த தீர்த்தத்தை பத்தி, இந்த தீர்த்தம் எங்க இருக்கிறது அப்படின்னு புராணத்துல சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். இந்த வேங்கட மலைக்கு ஒரு ஒரு யுகத்திலே ஒரு ஒரு பெயர் உண்டு, ஒரு ஒரு யுகத்திலே ஒரு ஒரு பெயர். அப்படி இந்த மலைக்கு அஞ்சனாச்சலம், அஞ்சனாத்ரி, அஞ்சனகிரி அப்படின்னுட்டு திரேதா யுகத்திலே பெயர். அஞ்சனாச்சலம், அஞ்சனாத்ரி, அஞ்சனகிரி அப்படின்னு எல்லாம் பெயர். ஏன் அந்த பெயர் அப்படின்னா, ஆஞ்சநேயர் ஹனுமானுடைய தாயார் அஞ்சனை, அஞ்சனாதேவின்னு பெயர் அவளுக்கு. அந்த அஞ்சனாதேவியானவள் பல வருஷ காலம் அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து இந்த மலையிலே தபஸ் பண்ணி ஹனுமான பெற்றெடுத்தா. அந்த காரணத்தினாலே அஞ்சன தபஸ் பண்ணின மலையானபடியினாலே அவள் பெயராலே அஞ்சனாத்ரி, அஞ்சனகிரின் எல்லாம் இந்த மலை வழங்கப்பட்டது அப்படின்னு அது காரண பெயர். அப்போ அந்த அஞ்சனாவினுடைய சரித்திரத்தையும், அஞ்சனாத்ரின்னு இந்த மலைக்கு பெயர் வந்த காரணத்தையும், ஆஞ்சநேயன் இங்கே அவதாரம் பண்ணினதையும் மனசுல வச்சுண்டு ரிஷிகள் சகஸ்ரநாமத்துல என்ன சொல்றா அப்படின்னா, அஞ்சனாக்கிருத பூஜாவதே நமஹா, அஞ்சனையினாலே பூஜை பண்ணப்பட்டவனே உனக்கு நமஹா, ஆஞ்சனேய கரார்ச்சிதாய நமஹா, அனுமானுடைய திருக்கரங்களாலே பூஜை பண்ணப்பட்டவனே உனக்கு நமஹா, அஞ்சனாத்ரி நிவாசாய நமஹா, அஞ்சனாத்ரின்னு சொல்லக்கூடிய மலையிலே வசிப்பவனே உனக்கு நமஹா அப்படின்னுட்டு சகஸ்ரநாமத்திலே இது சம்பந்தமா மூணு திருநாமங்கள் வருது. இந்த அஞ்சனாத்ரிக்கும் ஆகாச கங்காவுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தால், திருவேங்கட மலையிலே அஞ்சனாத்ரின்னு சொல்லக்கூடிய சிகரத்திலே ஆகாசகங்கான்னு தீர்த்தம் ஓடுறது. அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே தான் ஹனுமானுடைய தாயாரான அஞ்சனாதேவி 7000 வருஷம் தபஸ் பண்ணி ஹனுமானை பெற்றெடுத்தார். அதனால இந்த அஞ்சனா அப்படின்னு சம்பந்தப்படுற இடத்துல எல்லாம் இந்த ஆகாசகங்கா தீர்த்தத்தினுடைய ஸ்மரணையும் நமக்கு ஏற்படும். ஆகையினால இந்த அஞ்சனாவினுடைய சம்பந்தப்பட்ட மூன்று நாமங்கள் சகஸ்ரநாமத்துல வந்ததை பார்த்தோம். அப்படியா அஷ்டோத்திர சதநாமத்திலேயும் சதஞ்சனகிரீசாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா, உத்தமமான அஞ்சனமலையினுடைய அதிபதியான வெங்கடேசனை சரணமடைகிறேன் அப்படின்றதா ஒரு நாமம். அஞ்சனாகோத்திர பதயே ஸ்ரீவேங்கடேசாய நமஹா, அஞ்சனமலைக்கு அரசனான ஸ்ரீவேங்கடேசனை சரணமடைகிறேன் அப்படின்னு ஒரு நாமாவலி. அஞ்சனா சுததாத்ரே ஸ்ரீவேங்கடேசாய நமஹா, அஞ்சனாதேவிக்கு அருமையான ஒரு புத்திரனை ஆஞ்சநேயனை அனுகிரகம் பண்ணின ஸ்ரீவேங்கடேசனை சரணமடைகிறேன் அவனுக்கு நமகா அப்படின்றதா
சகஸ்ரநாமத்திலே மூன்று நாமாக்கள், அஷ்டோத்திர சதநாமாவளியிலே மூன்று நாமாக்கள், அத்தனை பிரபாவம் வாய்ந்த தீர்த்தம். இந்த தீர்த்தமும் சரி, இந்த மலையும் சரி. இப்போ பிரம்மாண்ட புராணத்திலே அஞ்சனா தேவியினுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பார்க்கலாம். திரேதா யுகத்திலே கேசரி அப்படின்ற பெயருடைய ஒரு அசுரன் இருந்தார். அந்த அசுரன் பரம சிவபக்தன். சிவனை நோக்கி ரொம்ப ஸ்ரத்தையா தபஸ் பண்ணினார். இவர் பண்ண தபஸுக்கு இறங்கி சிவன் இவருக்கு காட்சி கொடுத்தார். சிவன் பிரத்யக்ஷமானாவிட்டு இவர் என்ன வரம் வேணும்னு கேட்டார். அப்படின்னா, எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, அதனால எனக்கு புத்திர பிராப்தி, புத்திர பாக்கியம் வேணும், சந்தான பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்டார். ருத்ரனான சிவன் இவரிடத்துல சொல்றார், உனக்கு விதிப்படி புத்திர பிராப்தின்றது கிடையாது, அதாவது பையன் பிறக்க மாட்டான் உனக்கு, அதனால நீ வேண்டின்றபடினால உனக்கு ஒரு பொண்ணு பிறக்கும்படியா நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தான். ஆனா உனக்கு என்ன ஆசை, உன்னுடைய சந்ததியா ஒரு ஆண் மகன் பிறக்க வேணும்னு ஆசை, ஆனா உனக்கோ விதி பையன் கிடையாது உனக்கும், அதனால பொண்ணு அனுகிரகம் பண்ற, அந்த பொண்ணு மூலமா உனக்கு ஒரு உத்தமமான ஒரு ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படின்னு விட்டு ருத்ரன் அனுகிரகம் பண்றான். அப்படி அவன் அனுகிரகம் பண்ணின போது அதனுடைய பலத்தினாலே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேசரின்ற ராஜாவினுடைய மனைவி கருத்தரித்து அவளுக்கு ஒரு அழகான பெண் பிறந்தாள். அந்த பெண்ணுக்கு அஞ்சனா, அஞ்சனா தேவி அப்படின்னு பெயரிட்டு அந்த கேசரியை ரொம்ப நன்னா ஆசையா பார்த்துண்டு வளர்த்துண்டு வந்தான். அந்த அஞ்சனை தான் ஆஞ்சநேயருடைய தாயார். அந்த அஞ்சனா தேவிக்கு தகுந்த வயசு வந்தவுடனே இவன் பெயர்லேயே இன்னொரு வானரன், இந்த அசுரனுக்கு கேசரின்னு பெயர், அஞ்சனா தேவியினுடைய தோப்பனா இருக்கு கேசரின்னு பெயர், அவர் ஒரு அசுரன். அதே கேசரின்ற பெயர்ல ஒரு வானரன், அவனை இந்த அஞ்சனைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் தோப்பனர். இப்போ கேசரின்னு சொல்லக்கூடிய வானரனும் இந்த அஞ்சனா தேவியும் தம்பதிகளா ரொம்ப வருஷம் சந்தோஷமா இணை பிரியாம வாழ்ந்துட்டு வந்தா, ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தா, குடும்பம் நடத்திட்டு வந்தா. அவளுக்குள்ள ஒரு மன கிளேசமும் இல்லை, அத்தனை ஒற்றுமையா குடும்பம் நடத்திட்டு வந்த போதும் ரொம்ப வருஷங்களாகியும் அவளுக்கு குழந்தை பிறக்கல. இதனால அஞ்சனா தேவிக்கு ரொம்ப வருத்தம். குறிப்பா இவ வருத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப வருஷமா நம்ம அப்பாவுக்கு குழந்தை இல்லாதபடினாலதான் தபஸ் பண்ணி நம்மளை பெற்றார், நமக்கும் இப்படி ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னா என்ன, நமக்கும் வருத்தமா இருக்கு, நம்ம ஆமடியானுக்கும் வருத்தமா இருக்கு, நம்ம தோப்பனாருக்கும் வருத்தமா இருக்கு, இப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோமே அப்படின்னு வருத்தப்படுறா இவ. அப்படி இவன் மன கிளேசத்தோட இந்த மலையில ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறச்ச பெருமாள் திருவேங்கடமுடையான் ஒரு குரத்தி வேஷத்திலே, அதாவது குறி சொல்லக்கூடிய ஒரு குரத்தி வேஷத்திலே அங்க வர்றார். சோகத்துல உட்கார்ந்து இருக்கிற அஞ்சனா தேவியை பார்த்துட்டு, அஞ்சனையா நீ கவலைப்படாத, நான் உனக்கு குறி சொல்றேன், உன் கையை பார்த்து உனக்கு பலன் சொல்றேன் அப்படின்னு கையை பார்க்கிறார். அந்த குரத்தி பார்க்கிறா, பார்த்துட்டு கவலைப்படாத, உனக்கு ஒரு உத்தமமான புத்திரன், இந்த லோகங்களுக்கெல்லாம் நல்ல உபகாரம் பண்ணக்கூடிய, லோகத்தினாலே தெய்வ சமானமாக பூஜிக்கப்படக்கூடிய ஒரு புத்திரன் உண்டாக போறான், அதனால உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் தீரக்கூடிய சமயம் வந்துவிட்டது, இத்தனை நாள் நீ கஷ்டப்படுற அப்படின்னா அது சாதாரணமா ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக இல்ல, இந்த லோகமே வணங்கக்கூடிய ஒரு உத்தமமான தெய்வ அம்சம் நிறைந்த ஒரு குழந்தை பிறக்க போறது உனக்கு, ஒரு பையன் பிறக்க போறான் உனக்கு, அதனால அவனை நீ பெறுவதற்காகத்தான் இந்த மலையில இருந்துருக்க அப்படின்றத புரிஞ்சுக்கோ, நீ கவலைப்படாதே அப்படின்னுட்டு பெருமாள் குரத்தி வேஷத்திலே அவளுக்கு வாக்கு சொல்லிட்டு கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றார், இந்த உத்தம புத்திரன் உனக்கு பிறக்கணும் அப்படின்னா இந்த திருவேங்கட மலையில ஆகாஷ கங்கா அப்படின்னு உசந்த புண்ணிய தீர்த்தம் உண்டு. இந்த 66 கோடி தீர்த்தங்கள்ல பிரதானமா சொல்லப்பட்ட 7 தீர்த்தங்கள்ல முக்கியமானதா கருதப்படுற ஆகாஷகங்கா தீர்த்தம்னு உண்டு. அந்த ஆகாஷகங்கா தீர்த்தத்தினுடைய கரையிலே நீ 7000 வருஷங்கள் தபஸ் பண்ணு, அந்த தபஸினுடைய பலனா 7000 வருஷங்கள் கழித்து உனக்கு அந்த புத்திரன் ஜனிப்பான் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு அந்த குரத்தை புறப்பட்டு போயிடுறா. இவன் அந்த குரத்தியினுடைய வாக்கு தெய்வ வாக்கா எடுத்துக்கிறா. வந்த குரத்தி திருவேங்கடமுடையான் தான் பெருமாள் தானுட்டு இவளுக்கு தெரியாது பாவம். இருந்தாலும் ஒரு நல்ல வார்த்தை சொன்னபடினாலே, இப்ப ஏற்பட்ட அடர்ந்த காட்டுல திடீர்னு ஒரு குரத்தி வந்து இப்படி நம்ம கையை பார்த்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போறா அப்படின்னா, அதை நம்பி இவன் என்ன பண்ணினா காரியத்துல இறங்கினா, ஒரு 7000 வருஷங்கள் பஞ்சபூதங்களிலே ஒருத்தனான வாயு தேவனை குறித்து தபஸ் பண்ணினான். வாயுவை குறித்து ஆகாஷகங்கா கரையிலே 7000 வருஷம் கடும் தபஸ் பண்ணினான்.
அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா இவோ, இவளுக்கு ஆகாரம் ஓடுமோ இல்லையோ, அதனால வந்து இந்த வாயு தேவன் இவ தபஸுக்கு மகிழ்ந்து தினம் ஒரு பழத்தை ஆகாரமா கொண்டு இவள் இடத்துல கொடுப்பான், அதை இவ சாப்பிட்டு தபஸ தொடர்ந்து பண்ணிட்டு இருப்போம். ஆனா பெருமாளுடைய வாக்கு என்ன, 7000 வருஷம் இவ தபஸ் பண்ணி பூர்த்தியானாதான் உத்தம புத்திரன் ஜனிப்பான்னு வாக்கு. இவ பண்ணின தபஸ் கொஞ்ச நாள்லயே வாயு தேவனை பிரீத்தி பண்ணிட்டாலும் கூட அந்த பெருமாளினுடைய வாக்கு 7000 வருஷங்கள்னு சொன்னபடினாலே அந்த 7000 வருஷங்கள் கழித்து தான் இவளுக்கு புத்திரபாகியமானது ஏற்பட வேணும் அப்படின்னு இருக்கிறபடினாலே வாயு தேவன் அப்ப புத்திர அனுகிரகம் பண்ணல, இவளுக்கு குழந்தை பிறக்கும்படியே அனுகிரகம் பண்ணல. ஏன், ஏற்கனவே ஜாபாலி தீர்த்த மகாத்மியத்தை பார்த்தோம் போன உபன்யாசத்துல, ராவண சம்ஹாரம் பண்றதுக்காக தேவதைகள்லாம் தேவர்கள்லாம் எம்பெருமானிடத்துல போய் பிரார்த்தித்தா, அப்ப பெருமாள் நான் ராமாவதாரம் பண்ணி அவளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிடுவேன், ராவணாதிகளை சம்ஹாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவேன், கவலைப்படாதங்கோ அப்படின்னு பெருமாள் அவளுக்கெல்லாம் ஒரு அபயப்பிரதானம் பண்ணினர். அப்போ பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்றச்ச அவருக்கு உபகாரம் பண்றதுக்காகவும் அவர் படையிலே படை தளபதிகளாக சண்டை போடக்கூடிய போர் வீரர்களாக தாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தேவர்கள்லாம் ஒருவொருத்தர் ஒருவர் அவதாரம் எடுத்துண்டா, எடுக்க போறதா சங்கல்பிச்சுண்டா. அப்போ பெருமாளுடைய பக்தனான ருத்ரன் சிவன் தான் ஆஞ்சநேயனா பிறக்க போறதா தானும் சங்கல்பம் பண்ணிண்டான்னு பார்த்தோம். இப்ப இவாள்லாம் பிறக்க போறது எதுக்காகன்னா, ராமாவதாரத்துக்கு அனுகுணமா ஸ்ரீராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக. அதனால பெருமாள் அவதாரத்துக்கும் இவாள்லாம் பிறக்கிறதுக்கும் சரியா இருக்கணும்ன்றபடியினால இந்த 7000 வருஷம்னு கால அவகாசம். அப்படி வாயு தினம் ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா, இவ ஆகாரமா சாப்பிட்டு இருந்தா 7000 வருஷம் என்ன தபஸ் பண்ணிட்டு இருந்தா, இவ தபஸ் பூர்த்தியார சமயம் வர்றது. இந்த சமயத்துல இந்த மலையில ஏற்கனவே பார்த்தோம், சகல தேவதலும் மிருகஜாத்துளை சரிஞ்சே கொண்டா அப்படின்னுட்டு அன்னமாச்சாரிய சுவாமி கொண்டாடுறார். இந்த மலையில இருக்கக்கூடிய ஆசையினாலே, இந்த மலையினுடைய மகிமையினாலே எல்லா தேவதைகளும் மிருகங்களாக மாறி இந்த மலையில உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அத்தனை தூரம் இந்த மலையும் இந்த தீர்த்தங்களும் இந்த சோலைகளும் இந்த வனங்களும் எல்லா தேவதைகளுக்கும் நித்தியசூரிகளுக்கும் பக்தர்களுக்கும் பாகவதர்களுக்கும் அத்தனை பிரீத்தியானது இன்னைக்கும் கூட. அப்போ அன்னைக்கு எப்படி இருந்திருக்கணும் அந்த யுகத்திலேன்னு பார்த்துக்கணும், யோசித்து பார்க்கணும். அப்படி இந்த மலையினுடைய அழகிலே மயங்கின பரமசிவனும் பார்வதியும் என்ன பண்ணினா, அப்படியே வா ரெண்டு பேரும் இந்த மலையில கையை கோத்துண்டு இந்த மலையினுடைய அழகை இந்த தீர்த்தங்களினுடைய ரம்யத்தை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே சந்தோஷமா சுத்தி வந்துட்டு இருக்கா, உலா வந்துட்டு இருக்கா, வனங்கள்ல தெரிஞ்சுட்டு இருக்கா. அப்போ ரெண்டு வானரங்கள், தம்பதியான ரெண்டு வானரங்கள், ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்கு, தம்பதியான வானரங்கள், அதுங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டா. அப்போ பார்வதிக்கு விபரீதமா ஒரு ஆசை வந்தது, நாமளும் அது போல வானரமாக மாறி சந்தோஷப்படணும்னு ஒரு ஆசை அவளுக்கு. இத பர்த்தாவான சிவனிடத்திலே தெரிவித்தா சிவனும் சரின்னுட்டு இவா ரெண்டு பேரும் வானரங்களா மாறி இவா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்திலே இவாளுடைய தேஜஸ்ஸானது சிதறி பூமியில படுறது, அது பார்ப்பதற்கு ஒரு பழம் போல அப்படி தகதகான்னு மின்னித்து. இந்த வாயு என்ன பண்ணினா, அதை ஒரு பழம் அப்படின்னு நினைச்சுட்டு எடுத்துட்டு வந்து அஞ்சனா தேவியினிடத்துல கொடுத்துட்டான். அஞ்சனை என்ன பண்ணினா, அதை பழம் நினைச்சு தான் வாங்கி ஷார்ட்டாத்த. வாஸ்தவத்துல அது என்ன அப்படின்னா, பரமசிவன் பார்வதி இவாளுடைய தேஜஸ் அது, கொண்டந்து கொடுத்தவனோ வாயுதேவன். இந்த தேஜஸ பழம் நினைச்சு வாங்கி பக்தி ஸ்ரத்தையா சாட்டுட்டா இந்த அஞ்சனா தேவி. இப்ப 7000 வருஷம் தபஸ்பூர்த்தி ஆற சமயம், வாயுதேவனும் பிரத்யட்சமாயி தினம் பழம் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கா. இப்ப தேஜஸம் வந்துடுத்து, பரமசிவன் ஆஞ்சநேயனா அவதாரம் பண்ணி சக்கரவர்த்தி திருமகனுக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு சொன்ன காரணத்தினாலே பரமசிவனுடைய அம்சமாக அவனுடைய தேஜஸ பழமா மாத்தி இவளுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அந்த பழத்தை இவ சாட்டுட்டா, சாட்டதுல இருந்து இவ கர்ப்பம் தரித்தாள். அப்போ திடுக்கிட்டு போனாவோ, எந்த ஒரு இதுவும் இல்லாம எனக்கு திடீர்னு கர்ப்பம் எப்படி உற்பத்தி ஆனது அப்படின்னு கலங்கினான். அப்போ வாயு சொல்றான் அவள் இடத்துல, கவலைப்படாத, உனக்கு உன்னுடைய உத்தமமான பக்தியினாலே நீ பண்ண ஆச்சரியமான இந்த 7000 வருஷம் தபஸினால உனக்கு பெருமாள் குறி சொன்னதுடைய மேன்மையினால உனக்கு வந்து சாதாரணமான குழந்தை பிறக்க போறதுல ஒரு உத்தம புத்திரன் ஒரு தெய்வம் பிறக்க போறது உன்னுடைய வயத்துல, அதனால அந்த குழந்தை சாதாரணமான மனிதர்களைப் போல உடல் சம்பந்தத்தினாலே சரீர சம்பந்தத்தினாலே பிறக்கக்கூடிய குழந்தை கிடையாது, இதெல்லாம் தெய்வ சங்கல்பம் தெய்வ காரியம்,
ருத்ரன் ஆஞ்சநேயனா அவதாரம் பண்ணி சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமனுக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறபடினாலே அவனுடைய தேஜஸானது அவனுடைய அம்சமாக உன்னுடைய வயத்திலே வளர வேணும் அப்படின்றது பகவத் சங்கல்பம். அதனால இந்த குழந்தைக்கு எந்த விதமான புருஷ சம்பந்தமும் சரீர சம்பந்தமும் இல்லாமல் ஒரு ஆச்சரியமான ஜென்மா அப்படின்னுட்டு சொல்றான். அப்போ சந்தோஷப்படுறாயோ, தன்னுடைய கற்புக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் தெய்வ சம்பந்தத்தினாலே ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னுட்டு சந்தோஷப்படுறாயோ. அதன் பிறகு இவ பூரணமா 10 மாசம் கர்ப்பஸ்திரியா இருந்துட்டு ஒரு சிரவண மாசத்திலே சிரவண நட்சத்திர தன்னைக்கு குழந்தைய பெற்றெடுக்கிறா. அந்த குழந்தைக்குத்தான் ஹனுமான் ஆஞ்சநேயன்னு பெயர். பிறந்த உடனே அந்த குழந்தை பசிக்கிறதுன்னுட்டு அப்படியே மேல பார்த்தது என்ன சாப்பிடலாம்னு பார்த்தா அடர்ந்து மரங்கள் செடிகள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய சோலை அந்த ஆகாசகங்கா வனம். அதுக்கு நடுவுல பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு தகதகான பழம் போல மின்னித்து பார்த்தா சூரியன். இது பிறந்த குழந்தையோ இல்லையோ ஏதோ சாப்பிடறது பழம் நினைச்சுட்டு அந்த சூரியனை பறிக்கலாம்னு விட்டு கிட்டக்க போயிடுத்து. அப்புறம் சூரியனுடைய தேஜஸ் அந்த அக்னி அந்த ஜுவால வெப்பம் தாங்க முடியாம கீழே மயங்கி கொண்டுடுத்து. பிறந்த உடனே இப்பேற்பட்ட ஒரு வீர சாகச காரியத்தை இந்த குழந்தை பண்ணினபடினாலே இத வீர ஹனுமான் அப்படின்னு எல்லா தேவர்களும் கொண்டாடினா. வானத்தில இருந்து அத்தனை தேவர்களும் பூமாறி பொழிந்தா, அதாவது புஷ்ப விருஷ்டி வர்ஷித்தா, எல்லா தேவர்களும் புஷ்பத்தை பூ மழையை பொழிய வைத்து இந்த குழந்தைய அனுகிரகம் பண்ணினான். பிறந்த உடனேயே சூரியனை பார்த்து பயப்படாம பழம்னு பறிக்க போன இந்த குழந்தை தான் நாளைக்கு ராவண சம்ஹாரத்திலே முக்கிய பங்கு வகிக்க போகிறது. ஜெய ஜெய மகாவீர அசகாய சூர அனபாய சாகசன்னெல்லாம் கொண்டாடப்பட்டபடியான வீரராகவனான சக்கரவர்த்தி திருமகன் மகாவீரன். அவனுக்கு சமமான வீரன் லோகத்திலே ஒருத்தரும் கிடையாது, இனிமேலும் வரப்போறதில்லை. அப்பேற்பட்ட மகாவீரனுக்கே சாகசமான காரியங்களை எல்லாம் பண்ணி சமுத்திரத்தை எல்லாம் கடந்து சண்டையிலே உதவக்கூடியவன் இந்த ஆஞ்சநேயன் அப்படின்றத தெரிவிக்கிறதா இந்த நிகழ்ச்சி அமைந்தது. பிறந்த குழந்தை போய் சூரியனை பறிக்கிறதுக்கு போன இந்த ஆச்சரியமான நிகழ்ச்சி. அதனால இந்த குழந்தைய வந்து ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப கவனமா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி வைத்து வளர்த்துண்டு வந்தா. இப்போ ஆஞ்சநேயனுடைய சரித்திரத்தை பூரணமா பார்க்க போறதில்லை. இந்த ஆஞ்சநேயனுடைய அவதாரம் இந்த மலையிலே ஏற்பட்டது. இந்த ஆஞ்சநேயனுடைய அவதாரம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவள் அவனுடைய தாயார் அஞ்சனாதேவி. அந்த அஞ்சனாதேவியினுடைய 7000 வருஷம் தபஸினுடைய பலனாத்தான் அவன் பிறந்தான். ஆகையினால அந்த அஞ்சனாதேவி தபஸ் பண்ண மலையானபடியினாலே இதற்கு அஞ்சனகிரி அஞ்சனாதிரி அஞ்சனாச்சலம் எல்லாம் பெயர். அந்த அஞ்சனை எங்க தபஸ் பண்ணினா அப்படின்றதுதான் விஷயம். இப்போ இந்த ஆகாசகங்கா தீர்த்தத்திலே தீர்த்தத்தினுடைய கரையிலே தபஸ் பண்ணினா. தினம் ஆகாசகங்கா தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் தபஸ் பண்ணுவா. அந்த தீர்த்தத்தினுடைய மகிமையினாலத்தான் இவளுக்கு ஆஞ்சநேயன் அவதாரம். இன்னைக்கும் ஆகாசகங்கா தீர்த்த கரைக்கு போனா அங்க அஞ்சனாதேவிக்கும் ஹனுமானுக்கும் சன்னதி உண்டு. ஆகாசகங்கா தீர்த்தம் அப்படின்னு சொல்றது ஒரு அருவி. அது ஒரு பாறையிலிருந்து சின்னதா ஜலம் கொட்டின்னு இருக்கும். அந்த ஜலத்துலதான் தினமும் போய் எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் எல்லாம் பண்றா. அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே ஒரு சன்னதி, விமானத்தோட ஒரு சன்னதி. அங்கதான் அஞ்சனாதேவியும் ஆஞ்சநேயனும் இருக்கா. அதனால அப்படி ஆஞ்சநேயன் அவதாரத்துக்கும் அஞ்சனாதேவிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் காரணமா இருந்த ஒரு உத்தமமான தீர்த்தம் இது. சரி, இப்ப அஞ்சனாதேவியினுடைய வயத்தில உற்பத்தியான குழந்தைன்றது ருத்ரனுடைய அம்சமான தேஜஸ். அந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்து இவளுக்கு வரம் கொடுத்தது வாயுதேவன். ஆனா அஷ்டோத்திரத்துல என்ன சொல்றிருக்கு, அஞ்சனா சுத தாத்ரே ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னு அஞ்சனாதேவிக்கு உத்தம புத்திரனை அனுகிரகம் பண்ணின வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு சொல்றதே அது எப்படி பொருந்தும் அப்படின்னா, முதல்ல அஞ்சனாதேவியை ஆகாசகங்கா கரையில 7000 வருஷம் தபஸ் பண்ணணும்னு சொல்லி நியமித்தது யாரு, ஒரு குரத்தி. அந்த குரத்தி யாருன்னா சாட்சாத் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன். அவன் வந்து ஆகாசகங்கா கரையில 7000 வருஷம் தபஸ் பண்ணுன்னு சொன்னதுனாலதான் இவ பண்ணினான். அவனுடைய சங்கல்பத்தினாலதான் இந்த தீர்த்தத்துக்கும் அத்தனை மகிமை, இந்த மலைக்கும் அத்தனை மகிமை. அவன் வாக்கால சொல்லிட்டு வர போயிருக்கான் தபஸ் பண்ணு குழந்தை பிறக்கணுட்டு. அதனால இவெல்லாம் அதுக்கு காரணங்களாக நின்றார்களே தவிர இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஸ்ரீனிவாசனுடைய திருவேங்கடமுடியானுடைய பரம அனுகிரகம். அதனால அவன்தான் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம், அவனுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு கொண்டாடுறதுல ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு பெரியவா சொல்லுவா. இந்த மலையில இந்த ஆகாசகங்கா தீர்த்தம் ஆதி காலத்திலிருந்தே இருந்துருக்கு.
அப்படி இருந்திருந்தாலும் விசேஷமா திருமலை நம்பிகள் காலத்திலே இந்த மலையில இருக்கக்கூடிய இந்த ஆகாசகங்கா தீர்த்தத்துக்கு ஆச்சரியமான ஒரு பெருமை ஏற்பட்டது. அது என்ன பெருமை அப்படின்னு பார்த்தா, திருமலை நம்பிகள் தினம் இந்த ஆகாசகங்கா தீர்த்தத்திலிருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டாந்து சமர்ப்பிச்சாருன்னு சொன்னமோ இல்லையோ, அது கடைசி காலத்துல. அவர் ஆரம்ப காலத்திலிருந்து வயசார வரைக்கும் பாப விநாச தீர்த்தத்தை தான் கொண்டாந்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு இருந்தார். இந்த பாப விநாச தீர்த்தம்னு சொல்லக்கூடியது ஆகாசகங்கா தீர்த்தத்தையும் தாண்டி இன்னும் தாழ போகணும், கோவிலுக்கும் அதுக்கும் இன்னும் தூரம் அதிகம். அந்த பாப விநாசத்திலே போய் தீர்த்தம் ஆடிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்துதான் பெருமாளுக்கு இவர் தினம் சமர்ப்பிச்சுட்டு இருந்தார். இவருக்கு வயசு ரொம்ப ஆயிடுத்து, தள்ளாம வந்துடுத்து, அத்தனை தூரம் நடந்து போக முடியல இவரால். அதனால இதுக்கு மேலையும் இவரை ரொம்ப சிரமப்படுத்த வேணாம் அப்படின்னுட்டு பெருமாள் என்ன பண்ணினா, ஒரு லீலை பண்ணணும், இவருடைய பக்தியை லோகத்துக்கு தெரியப்படுத்த வேணும் அப்படின்னு பெருமாள் வந்து என்ன பண்ணினா, ஒரு சங்கல்பம் பண்ணினான். அந்த சங்கல்பத்தின்படி ஒரு நாள் இவர் தீர்த்தம் எடுத்துட்டு வரச்ச ஒரு வேடனா ஒரு வேடுவனா பெருமாள் தன்னை மாத்திண்டு இவரிடத்துல போய் சுவாமி தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்கிறான். அந்த விருத்தாந்தத்தை சுதர்சன தாத்தாச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி, இந்த திருமலை நம்பிகளுடைய வம்சத்திலே அவதாரம் பண்ணின சுவாமி, ஸ்ரீசைல பூர்ணாஷ்டகம் அப்படின்னுட்டு திருமலை நம்பிகள் விஷயமா ஒரு 8 ஸ்லோகங்கள் அனுகிரகம் பண்ணிருக்காரு. அதை கொண்டு இப்போ அந்த வைபவத்தை அனுபவிக்க போறோம். ஸ்ரீமான் பாப விநாசநாஹ்வய சரஸ்தீர்த்தேன பூர்ணம் கடம் த்ருத்வா மூர்த்தனி வெங்கடாச்சலபதேர் ஆராதனார்த்தம் மகான் யோகீந்திரஸ்ய ச மாதுலஹா கலிரிபோ சூக்திம் வதன்னாதிமாம் தத்தே பக்தி பரிப்ளுதா பிரதிதினம் ஸ்ரீசைல பூர்ணோ குரு. சுவாமி ராமானுஜருடைய தாய் மாமாவும் ஆச்சாரியருமான திருமலை நம்பிகள், அவர் தினம் ஒரு உத்தமமான கைங்கரியத்தை பக்தி ஸ்ரத்தையோட பண்ணிட்டு வந்தார். அது என்ன கைங்கரியம் அப்படின்னா, இந்த மலையில இருக்கக்கூடியதான பாப விநாசம் அப்படின்ற தீர்த்தத்தில இருந்து ஒரு குடத்துல சுத்தமான தீர்த்தத்தை ஜலத்தை நிரப்பிண்டு தன் தலை மேல சுமந்துண்டு அங்கிருந்து சுமார் ஒரு 6 மைல் தூரம் நடந்தே போய் நடந்தே இந்த தீர்த்தத்தை எல்லாம் பண்ணிட்டு பெருமாளுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிப்பார். இன்னைக்கு ஆகாசகங்கா தீர்த்தத்தினால பெருமாளுக்கு என்னென்னலாம் நடக்கிறதோ அதெல்லாம் அன்னைக்கு திருமலை நம்பிகள் கொண்டாந்த பாப விநாச தீர்த்தத்துலதான் நடந்தது. பெருமாளுக்கு திருமஞ்சனம் என்ன, பெருமாள் கண் விழிப்பது என்ன, இதெல்லாம் அதுலதான் பண்ணினர். அப்படி அவர் வரச்ச எப்படி அந்த தீர்த்தத்தை கொண்டாடுவர் தெரியுமோ, பொதுவாவே இந்த மலையில சுனைகள்ல வரக்கூடிய தீர்த்தங்களுக்குன்னு ஒரு நல்ல வாசனை இருக்கும். அந்த மூலிகைகள் எல்லாம் உசந்த மூலிகைகள் இது மேல எல்லாம் பட்டுண்டு வர்றதுனால அந்த உசந்த வாசனை இருக்கும், அனுபவித்தா தெரியும் அது. அப்படி ஒரு இயற்கை மனம், ஒரு உத்தமமான மூலிகை மனம் இதெல்லாம் இல்லாம இன்னொரு வாசனையும் அந்த தீர்த்தத்துல அதிகமா வீசித்தான். என்ன வாசனைன்னு பார்த்தா, பக்தி மனம் கமழ அந்த தீர்த்தம் இருந்தது. அந்த தீர்த்தம் அப்படியே வர்றதுன்னா பக்தி மனம் வாசனை வர்றதுதான் பெருமாளுக்கு. அது யாருடைய பக்தினா, திருமலை நம்பிகளுடைய பக்தி. அதுவும் அந்த தீர்த்தத்தை எப்படி கொண்டாந்தார் அப்படின்னா, வெறும நடந்து போய் வெறும நடந்து எடுத்துன்னு வந்துள்ள தீர்த்தத்தை களிரிப்போ சூக்திம் வதன்னாதிமாம், களிரிப்பூன்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வாரினுடைய திவ்ய பிரபந்தமான பெரிய திருமொழி. பெரிய திருமொழியிலே திருவேங்கடமுடையான் விஷயமா திருமங்கை ஆழ்வார் என்னென்ன பாசுரங்கள் எல்லாம் அருளி செய்தாரோ அந்த பாசுரங்களை எல்லாம் பக்தி ஸ்ரத்தையோட அனுசந்தானம் பண்ணிண்டே நடந்து போய் அந்த பாசுரங்களை சொல்லிண்டே தீர்த்தத்தை கொண்டாந்து சமர்ப்பிப்பார் பெருமாளுக்கு. பரம பக்தரான திருமங்கை ஆழ்வாரினுடைய பிரபந்தத்தை சொல்லிண்டு போகக்கூடிய இன்னும் பரம பக்தரான இந்த திருமலை நம்பிகள் அந்த பாசுர மனமும் தன்னுடைய பக்தி மனமும் இந்த புண்ணிய தீர்த்த மனமும் கமழ, 3 மனங்கள் கமழ மனதார பெருமாளுக்கு இந்த தீர்த்தத்தை சமர்ப்பித்துக் கொண்டு வந்தார். இத்தம் வேங்கடபூதரே குருவரகா ஸ்ரீசைல பூர்ணோஹரே கைங்கரியம் சுமனோகரம் பிரதிதினம் குர்வண்ணலம் பக்திதா வேஷம் சாபபுரத்வகண்ண ஸ்ரிதஜனவியாமோகதைச்சைகதா மத்யே சத்பதமாரியவரிய புரதகா ஸ்ரீநாயகோ திருஷ்யதா. இவர் இந்த தீர்த்தத்தை தினம் எதுக்கு எடுத்துட்டு வந்தார், பெருமாளினுடைய திருவாராதனத்துக்காக எடுத்துட்டு வந்தார். வேங்கடாச்சல பதேர் ஆராதனார்த்தம் மகான், இந்த மகான் திருவேங்கடமுடையானுடைய ஆராதனத்தின் பொருட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்தார். அப்படி இருக்கக்கூடிய நாள்ல ஒரு நாள் இவருடைய பக்தியை உலகத்திற்கு காட்டுவதற்காக எம்பெருமான் சீனிவாசன் என்ன பண்ணினான்,
இந்த தீர்த்தத்திலே இருக்கக்கூடிய ஆசையினாலும் இவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆசையினாலும் தான் ஒரு வேடனாக தன்னை மாற்றிக்கொண்டு சபர வேஷம், சபரன் அப்படின்னா வேடன் அர்த்தம், தன்னை வேடனா மாத்திண்டு இந்த சுவாமி இடத்துல போய் நிக்கலாம், கையை கூப்பி சுவாமி அடியனுக்கு தாகமா இருக்கு தீர்த்தம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். இந்த சுவாமி வந்தவன் பெருமாள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலப்போ, அது பெருமாளுடைய லீலை, தன்னுடைய மாயையினால வந்தவன் பெருமாள் தான் இந்த மகான் தெரிஞ்சுக்கிறத பெருமாள் மறைச்சுட்டான். வந்தவர் ஒரு சாதாரண வேடர் நினைச்சுட்டான், அப்பா உனக்கு தீர்த்தம் தரத்தினால எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா பெருமாள் திருவாராதனத்துக்காக நான் தீர்த்தம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், உனக்கு கொடுத்துட்டா திரும்ப போகணும், திரும்ப தீர்த்தம் எடுத்துட்டு வரணும், தீர்த்தத்துக்கு திருவாராதனத்துக்கு நாழி ஆயிடும் சமயம் ஆயிடும், அதனால உனக்கு தரத்துக்கு இல்ல, எதுவும் நினைச்சுன்றாத அப்படின்னு இவன் இடத்துல ஒரு மறுமொழி சொல்றார். இங்க பக்கத்துலதான் தீர்த்தம் இருக்கு, போய் சாட்டுக்கோ, மலையில எத்தனை தீர்த்தங்கள் உண்டு, எங்க போனாலும் தீர்த்தம் கிடைக்கும், உனக்கு தப்பா நினைச்சுக்காதராப்பா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார் இந்த சுவாமி. ஆனா இந்த வேடன், இந்த பெருமாள் வந்தது எதற்காக, அந்த தீர்த்தத்தை சாப்பிடணும்ன்ற ஆசையினால. அதனால என்ன பண்ணா இந்த சுவாமி வேகமா தீர்த்தத்தை தோல்ல வச்சுண்டு பெரிய திருமொழி சேவிச்சுண்டே போயிட்டு இருக்கார். இவருக்கு தெரியாம இவருக்கு பின்பக்கமா போய் அந்த குடத்துல ஒரு சின்ன துளைய போட்டேன், அதுல தீர்த்தம் வெளியில வந்தது. பெருமாள் அது ரெண்டு கையாலையும் வாங்கி நன்னா வயிறாறு பருகினா மொத்த தீர்த்தமும் காலியா போயிடுத்து. தன் மேல இருக்கக்கூடிய சுமை குறைந்து குடம் காலியானது சுவாமி உணர்ந்தார். திடுக்கிட்டு போய் குடத்தை இறக்கி பார்த்தா தீர்த்தம் காணும், ஒரு ஓட்ட மூலமா எல்லாம் அந்த துளை மூலமா கீழே போயிடுது எல்லா தீர்த்தமும். பின்னாடி பார்த்தா இவன் அந்த தீர்த்தத்தை ரெண்டு கையாலையும் வாங்கி சாப்பிட்டு மேல எல்லாம் ஒரு ஜலமா ஈரமா நின்றுட்டு இருக்கான், பாவம் சொட்ட சொட்ட நின்று இருக்கான். இவருக்கு திடுக்கிட்டு போயிடுத்து. பெருமாள் தீர்த்தத்தை எடுத்துண்டது மட்டும் இல்லாமல் குடமும் ஓட்டையா போயிடுத்து. இப்ப எங்க போய் நான் புது குடத்தை எடுத்துட்டு வந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு பெருமாளுக்கு போய் சமர்ப்பிக்கிறது, திருவாராதனத்துக்கு நாழியாயின்னு இருக்க இப்படி அபச்சாரப்பட்ட உடனேன்னு நடுங்கி நிற்கிறார் இவர். அப்போ இவருடைய நடுக்கத்தை எல்லாம் தீர்க்கிற மாதிரி பெருமாள் என்ன பண்ணினான், வேட வேஷத்திலேயே இருந்த தன்னுடைய அந்த வேட வேஷத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை ஸ்ரீனிவாசனா பெருமாளுக்கு, பெருமாள் இவனுக்கு சுவாமிக்கு சேவை சாதிக்கிறார், திருமலை நம்பிகளுக்கு சேவை சாதித்தான். தாபார்த்தாய திசாத்ய மஹ்யமுதகம் தாபேதி வாக்கியம் ஹரேஹே ஸ்ருத்வா சாபசரான் ததோ த்ருதவதஹ சேஷாசலாதீசிதுஹ சாமோதம் சவராக்ருதேர் குருவரஹ ஸ்ரீசைல பூர்ணோ மகான் மாயா ஸ்ரீசக்ருதேதி பக்தி வரதோ விஜ்ஞாய நோதத்ததௌ. வில்லையும் அம்பையும் ஏந்திண்டு வேடனாக இருந்த அந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் முதல்ல இவரிடத்துல என்ன கேட்டான், அப்பா எனக்கு தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்டான். தாத்த அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல அப்பா அப்படின்னு அர்த்தம். சகல லோகங்களுக்கும் பிதாவான எம்பெருமானாலேயே அப்பா தாத்த அப்படின்னு இந்த சுவாமி அழைக்கப்பட்டதுனாலே அன்றிலிருந்து இவருக்கு தாத்த ஆச்சாரியர், தாத்தாச்சாரியர்ன்ற திருநாமம் லோகத்திலே பிரசித்தமா ஏற்பட்டது. அதனாலதான் இந்த திருமலை நம்பிகளினுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னைக்கும் தங்களுடைய பெயருக்கு பின்னாலே தாத்தாச்சாரியர் அப்படின்னு போட்டுக்கிறார். தாத்தனாய ஆச்சாரியன், அப்பாவான ஆச்சாரியர், யாருக்கு அப்பா, அண்ட சராசரங்களுக்கும் அப்பாவான திருவேங்கடத்து அப்பனுக்கே அப்பாவானவர். அதனாலதான் இவர் தனியன்ல கூட பிதாமகஸ்யாபி பிதாமகாய அப்படின்னு தனியன். பிரம்மாவுக்கு பிதாமகன்னு பெயர், பிரம்மாவுக்கு பிதாமகன்னு பெயர். அந்த பிதாமகனுக்கே பிதாமகன் இவர். எப்படின்னா பிரம்மாவுக்கு தோப்பனார், பிரம்மாவை படைச்சது யாரு, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான். அவனுக்கே இவர் அப்பாவானபடியினாலே பிதாமகனுக்கே பிதாமகனாக, தாத்தாவுக்கே தாத்தாவாக ஆனார் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான அனுபவம். இப்போ பெருமாள் அந்த அப்பான்னு கூட்டத்தில இருந்து இவர் தாத்தாச்சாரியர் ஆயிட்டார். இப்போ இவருக்கு தன்னுடைய உண்மையான தரிசனத்தை கொடுக்கணும்னுட்டு பெருமாள் வேட வேஷத்தை நீக்கி இவருக்கு நிஜஸ்வரூபத்திலே ஸ்ரீனிவாசனாக சேவை சாதித்தான். இவருக்கு அத்தனை சந்தோஷம். அது மட்டும் இல்லாம என்ன பண்ணினா இவர் அப்படியே நீங்க கவலைப்படாதுங்கன்ற மாதிரி இவர் கையை பிடிச்சுட்டான். இவர் கையை பிடிச்சு அழிச்சுட்டு போனான், சுவாமி நீங்க கவலைப்படாதுங்கோ, இந்த வயசான காலத்திலயும் நீங்க இத்தனை தூரம் பாப விநாச தீர்த்தம் வரைக்கும் போறது எனக்கு சகிக்க முடியல, இப்பவே இப்படி கஷ்டப்படுறீங்கோ, இன்னும் வயசாயிடுத்தான் இன்னும் கஷ்டமா இருக்குமே, அதனால இனிமேல் நீங்க இத்தனை தூரம் அவஸ்தப்பட வேண்டிய சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினான் பெருமாள், ஒரு பெரிய பாறை, மலைப்பாறை, அந்த பாறை மேல ஒரு அம்பை போட்டான் பெருமாள். அந்த அம்பு போய் அந்த பாறையை துளைச்சு ஒரு சின்ன பள்ளம் ஏற்பட்டு அதுல இருந்து ஜலம் அப்படியே வழி ஆரம்பிச்சது.
அந்த தீர்த்தத்தை காட்டி திருமலை நம்பிகளுக்கு பெருமாள் சொல்றான், சுவாமி இந்த தீர்த்தத்துல எனக்கு பிரீத்தி அதிகம், இந்த தீர்த்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எடுத்துட்டு வர பாபநாச தீர்த்தம் ரொம்ப பிடிக்கும், அதை காட்டிலும் இந்த தீர்த்தம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும், ஆகையினாலே நீங்க இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு இனிமேலும் அந்த பாபநாச தீர்த்தத்துக்கு போய் நீங்க கொண்டாந்து சமர்ப்பிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, வசந்ததான இந்த தீர்த்தத்தை கொண்டாந்து எனக்கு சமர்ப்பிங்கோன்னு பெருமாளுக்கு கட்டளையிடுறான் பெருமாள் திருமலை நம்பிகளுக்கு. அந்த தீர்த்தம் என்ன தெரியுமோ, அதுதான் ஆகாசகங்கா அப்படின்னுட்டு பெருமாள் இந்த சுவாமிக்கு சாதிக்கிறான். ஆக இந்த ஆகாசகங்கா தீர்த்தமானது ஆதிகாலத்திலிருந்து மலையில இருந்தாலும் கூட மலையில இந்த தீர்த்தம் எங்கேயோ இருக்கிறது, ஆனா திருமலை நம்பிகளை அத்தனை தூரம் சிரமப்படுத்த வேண்டாம், அவருக்கு சமீபத்துல இருக்கக்கூடியதா அவர் ஆத்துக்கோயில் கோவிலுக்கோ பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு இடத்துல இருந்து அவர் தீர்த்தம் எடுத்துட்டு வரணும்ன்றது ஒரு எண்ணம். இன்னொன்னு இந்த வசந்த ஆகாசகங்கா தீர்த்தத்தினால தான் சாப்பிடணும் குளிக்கணும்ன்ற பெருமாளனுடைய ஆசை. இது ரெண்டுத்தையும் நயனம் பண்ணி பூர்த்தி பண்ற விதமா பெருமாள் என்ன பண்ணினா, தனக்கு ரொம்ப பிரீத்தியான ஆகாசகங்கா தீர்த்தத்தை இவருக்கு சமீபமா கோவிலுக்கு ரொம்ப சமீபத்துல இருக்கக்கூடியதான ஒரு இடத்துல ஒரு பாறையிலே அம்பு போட்டு அங்கிருந்து பெருகும்படியா பண்ணினான். பிராபண்யாத் குரு சார்வபௌம விஷயாத் தீர்த்தம் ததீயம் ததா பாதும் பத்தமனாக புனஷரவராத் கிருத்வா சரந்திரம் கடம் தஸ்மான் நிர்கதம் அம்பு தத்ரயுகாத் வீதம் யதாவாஞ்சிதம் ஸ்ரீமான் சேஷகிரீஸ்வரோ ஹரிரபி பிராப்தஸ்ச த்ருப்திம் பராம். இப்ப சுவாமி என்ன பண்ணினார், ஆச்சரியமா அந்த தீர்த்தத்தை இந்த குடத்துல நிரப்பிண்டு தினமும் பெருமாளுக்கு கொண்டாந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணிக்கொண்டார். ஞாத்வாதம் கடம் அம்பசா விரகிதம் கிம் காரியமஸ்தீதி மே கிண்ணே பூர்ண குரோச்ச பிராப்ய சலிலம் யதாத்மகா ஸ்ரீதரஹ லீலாம் ஸ்வஸ்ய ததா குரோ பிரகடயந்தம் பாணிபத்மாத் ஸ்வகாத் நீத்வா குத்ரசிதுன்னதே கிரிதடே ஸ்ருங்கம் பிபேதேஷுனா தஸ்மாத் பாணணிகாதான் ஜன்மம மதாதம்ப பிரவாகாத் ததஹ நீத்வா தீர்த்தவராத்தயஹ பிரதிதினம் ச ஆகாசகங்காஹ்வயாத் மஹ்யம் தாத மகானுபாவ விதரேத் யுக்த்வா நிஷாதாத் க்ருதிஹ சாட்சாத் கிருத்ய நிஜம் வபுர்ஹரிரபி ஸ்ரீமான துஷ்யோபவத். பெருமாள் அம்பு போட்ட இடத்துல இருந்து அந்த பாறையில இருந்து ஜலம் அப்படியே பிரவாகமா பாஞ்சு ஓடிண்டு வந்தது. பெருமாளுடைய வாக்காலே இதுதான் ஆகாசகங்கன்னு இவருக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் பெருமாள் சொல்றான், சுவாமி இந்த ஜலம் எனக்கு உகப்பானது, இந்த புண்ணிய தீர்த்தத்திலிருந்து தினம் எனக்கு தீர்த்தத்தை கொண்டாந்து சமர்ப்பிக்கோ அப்பா தாத்தா மகானுபாவனே அப்படின்னு சொல்லிக்கொண்டு தன்னை திரும்பவும் வேடனாக மாத்திண்டு அந்த எம்பெருமான் அங்கிருந்து அந்தர்தானம் ஆயிடுறான், மறைஞ்சுடுறான். சுவாமிக்கு அத்தனை சந்தோஷம், இத்தனை வருஷம் கைங்கரியம் பண்ணினோம், நமக்கு பெருமாள் நேர வந்து நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டு நமக்கு சேவை சாதித்து நமக்கு காட்சி கொடுத்து கண்ணார நம்ம அவனை தரிசனம் பண்ற அந்த பாக்கியத்தை கொடுத்தான். அது மட்டும் இல்லாம நம்ம சிரமப்படுறோம்னுட்டு நமக்காக ஒரு வசந்த புண்ணிய தீர்த்தத்தை நமக்கு சமீபத்திலேயே அம்பு போட்டு புதுசா உற்பத்தி பண்ணினான். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் தான் என்ன, அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுற ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அவன் என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிட்டான். அப்ப அந்த திருவேங்கடமுடையானுடைய பக்தர்களிடத்திலே நெருங்கி பழகக்கூடிய அந்த எளிமை என்ன அப்படின்னு அதை வியந்துண்டு இந்த சுவாமி கொண்டாடுறார். கொண்டாடிட்டு அன்னையிலேருந்து இவர் பாப விநாசத்துக்கு போறதை தவிர்த்துட்டு தினம் ஆகாசகங்கா தீர்த்தத்தையே கொண்டாந்து சமர்ப்பிக்கிறது அப்படின்ற வழக்கத்தை வச்சுட்டார். பஷாதாரிய வரகா பிரகுஷ்ட ஹிருதயகா தீர்த்தாத்த பாவநாத் பூர்ணம் கும்பமமும் ருஷாச்சலபதே பிரீத்தியை ஹரேராஹரன் ஆகத்யாச்சுதாமதன்னிகடதாஸ்தாப்யாததம் பக்திதா பஷ்யன் வேங்கடநாதரம்ய வதனம் பத்தாஞ்சலி ஸ்தித்தஸ்வான். அதுல இருந்து இந்த பெருமானுக்கு அந்த தீர்த்தத்திலே உகப்பு அதிகம் அப்படின்னு அதுக்கு லோகத்துக்கு தெரியப்படுத்தும் வகையில அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து நித்தியம் சமர்ப்பிச்சிருந்தார். அந்த திருமலை நம்பிகள் மறைந்தாலும் அவர் எம்பெருமானுடைய திருவடிகளை அலங்கரித்து விட்டு ஆசிரிய அடைந்து விட்டாலும் அவர் சீவை குண்டத்தை அலங்கரித்து விட்டாலும் அவர் காலத்துக்கு அப்புறமா அவருடைய குமாரர் அவருடைய குமாரர்னு அவருடைய வம்சாவளிகள் மூலமாக இன்னைக்கும் அந்த தீர்த்தம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த தீர்த்தத்தினுடைய மகிமை, புராணங்கள்ல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற விதம், பெருமாளுக்கு இதன் பேர்ல இருக்கிற ஆசை,
இந்த தீர்த்தத்துல இருக்கக்கூடிய ஆசையினால பெருமாள் நேர வந்து திருமல நம்பிகளை கையை புடிச்சு அழிச்சும் போய் எங்கேயோ இருக்கிற இந்த தீர்த்தத்தை ஒரு இடத்துல அம்பு போட்டு அங்கிருந்து வர வச்ச அந்த அற்புதம், இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு பூரித்து போனார் சுவாமி ராமானுஜர். ஏன்னா திருமலை நம்பிகள் சாட்சாத் இவருக்கு மாமா ஆச்சாரியர் கூட. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுசன். ராமானுசனுடைய மனசுல ஸ்ரீமத் ராமாயணம் குடிகொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா, பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத். வால்மீகிக்கு பிராச்சேதசர்னு பெயர். அவருடைய ஆதேசம், அவருடைய காவியமானது வால்மீகி ராமாயணம். அத ராமானுஜருக்கு காலக்ஷேபமா சாதித்த ஆச்சாரியன் யாரு? இந்த திருமலை நம்பிகள். அந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ணினதுனால இந்த திருமலை நம்பிகள் என்னவானார் தெரியுமோ? ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு உத்தம தேசிக்கராக ஆனார், ராமானுஜருக்கு ஆச்சாரியனானார். அந்த ஸ்ரீசைல பூர்ணருக்கு நமகா அப்படின்னு அவர் தனியன் கொண்டாடுறது. அதனால தன்னுடைய ராமாயண காலக்ஷேப ஆச்சாரியரான திருமலை நம்பிகளிடத்துல இருந்த பக்தியின் காரணமாக ராமானுஜர் என்ன பண்ணினார், மலைக்கு வந்த போது பெருமாள் இவரை திருத்தி பணி கொண்டு இந்த தீர்த்தத்தை இவருக்காக சிருஷ்டி பண்ணி இந்த விசேஷமா இவர் கையால தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு காலாகாலத்துக்கும் தனக்கு கொண்டாந்து சமர்ப்பிக்கணும்னு நியமிச்சுட்டு போனானோ இல்லையோ, அந்த வைபவத்தை கொண்டாடுறதுக்காக ஒரு உற்சவம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சுவாமிக்கு ஆசை. அதனால தண்ணீர் அமுது வழி திருத்தும் உற்சவம் அப்படின்னு ஒரு உற்சவத்தை சுவாமி தொடங்கினர். இது ராமானுசர் காலத்திலே ராமானுசர் திருமலைக்கு எழுந்தருளி இருந்த பொழுது தொடங்கப்பட்ட உற்சவம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிக்காம இந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கும் பெருமாளுக்கு அத்யன உற்சவம்னு சொல்லக்கூடிய பகல் பத்து ராப்பத்து இதெல்லாம் 23 நாள் நடக்கும் மலையில. அதாவது எல்லா இடத்துலையும் 22 நாள் நடக்கும். அது நடுவுல ஒரு நாள் இங்க வராக பெருமாளுக்கு மட்டும் ஒரு நாள் ஏகதின அத்யன உற்சவம்னு ஒரு நாள் வராக பெருமாள் சன்னதியில ஒரே நாள் அந்த உற்சவம் முடிஞ்சிடும். இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 23 நாள். அந்த 23 நாள் உற்சவம் முடிஞ்ச மறுநாள் 24வது நாள் இந்த தண்ணீர் அமுத வழி திருத்தும் உற்சவம் நடக்கிறது. இதை எப்படி நடத்தி வைத்தார் ராமானுசர் அப்படின்னு பார்த்தா, வசந்த பொற்குடங்கள் ஸ்வர்ண குடத்துல இந்த தீர்த்தத்தை யானை மேல ஏல பண்ணிட்டு வந்து பெருமாள் உபயநாச்சிமார் முன்னாடி புறப்பட்டு போவா, புறப்பாடாகும். அவளுக்கு எதிர் சேவையா ராமானுசர் பாஷ்யக்காரர் கையை கூப்பிண்டு அஞ்சலி அஸ்தத்தோட புறப்பாடு கண்டருள்வர். அதுக்கும் முன்னால திருமலை நம்பி வம்சத்தை சேர்ந்த சுவாமிகள் தலையில இந்த பொன் குடத்துல இந்த தீர்த்தத்தை நிரப்பிண்டு கோஷ்டியா திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியை சேவிச்சுண்டு வீதி புறப்பாடு வருவா, மாடவீதி பிரதட்சிணமா வருவா. அப்படி வரச்ச அந்த மாடவீதியில் இருக்கக்கூடிய மடங்கள் ஆசிரமங்கள் திருமாளிகைகள் இதன் வாசல் எல்லாம் இவாளுக்கு பூர்ண கும்பம் சமர்ப்பித்து இவாளை விசேஷமா வரவேற்று அந்த தீர்த்தத்தையும் குடத்தையும் பெருமாளையும் ராமானுசரையும் ஆராதிப்பா. திருமலை நம்பிகள் ஸ்தானத்துல இப்ப இருக்கிற சுவாமிகள் தீர்த்தத்தை ஏல பண்ணிட்டு வருவா. இப்படியா மாடவீதி பிரதட்சிணமா வரக்கூடிய இந்த தீர்த்தமானது பெருமாள் சன்னதிக்கு போய் சேரும். இதுக்கு தண்ணீர் அமுது வழி திருத்தும் உற்சவம்னு பெயர். இன்னைக்கு தண்ணீர் அமுது உற்சவம், தண்ணீர் அமுது உற்சவம் அப்படின்னுட்டு பிரசித்தி இந்த உற்சவத்துக்கு. தினமும் பெருமாளுக்கு 2 வெள்ளிக்கூடத்துல ஆகாசகங்கா தீர்த்தத்தில இருந்து தீர்த்தம் கொண்டாரா. வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷமா மூலவருக்கு திருமஞ்சனம் இருக்கிறபடினால அன்னைக்கு 3 குடம் வெள்ளிக்கூடத்துல தீர்த்தம் கொண்டாருவா. இது மத்த நாளுக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் இருக்கிற வித்தியாசம். 3 குடம் தீர்த்தம் கொண்டாருவா. பெருமாளுடைய பிரம்மோற்சவ சமயத்திலே புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்திலே விசேஷமா ஸ்வர்ண குடத்திலே தங்க குடத்துல தீர்த்தம் எடுத்துட்டு வருவா. அந்த தீர்த்தமும் மாடவீதியை நெருங்கின போது யானையை அழிச்சுண்டு போய் யானை மேல ஒரு சுவாமி உட்கார்ந்துண்டு, திருமலை நம்பிகள் வம்சத்தை சேர்ந்த சுவாமி யானை மேல உட்கார்ந்துண்டு, அவருக்கு பின்னால ஒருத்தர் உட்கார்ந்துண்டு சாமரம் வீசிண்டு வருவார், வெண்சாமரம் வீசிண்டு வருவார். திருமலை நம்பி வம்சத்தை சேர்ந்த சுவாமி ஸ்வர்ண குடத்தில தீர்த்தத்தை வச்சுண்டு யானை மேல அந்த தீர்த்தத்தை மாடவீதி பிரதட்சணமா எடுத்துட்டு வந்து பெருமாள் சமர்ப்பிப்பா. இது பிரம்மோற்சவ காலத்துல மட்டும் இதை சேவிக்கலாம் இந்த அழகை அந்த 9 நாளைக்கும். அது போக வருஷத்துல ஒரு நாள் இந்த தண்ணீர் அமுது உற்சவ தன்னைக்கும் இதே போல ஸ்வர்ண குடத்திலே தீர்த்தம் வரும். தினம் கார்த்தால பெருமாள் திருமஞ்சனத்துக்கு சுப்பிரபாத சமயத்துல வரக்கூடிய தீர்த்தமும் அன்னைக்கு வந்து சேர்ந்துரும். அதுல பெருமாளுக்கு சுப்பிரபாதம் திருமஞ்சனம்லாம் ஆயிடும், அது தனி கதை. இந்த உற்சவத்துக்காக மத்தியானம் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு போய் இந்த தீர்த்தத்தை ஏல பண்ணிட்டு வருவா. சாயங்காலம் 5 மணிக்கு தினம் பெருமாள் உபயநாச்சிமாரோட ஊஞ்சல் உற்சவம் கண்டருள்றாரோ இல்லையோ, சகசிர தீபாலங்கார சேவைன்னுட்டு தினம் நாம எல்லாம் டிவியில சேவிக்கிறோம். அந்த ஊஞ்சல் சேவை முடிஞ்சு பெருமாள் மாடவீதி பிரதட்சிணமா புறப்பாடு கண்டருள்வர். அப்படி புறப்பாடு கண்டருள்றச்ச இது வந்து திருமலை நம்பிகளுடைய உற்சவம் அப்படின்றபடினாலும் ராமானுஜர் இதை ஏற்படுத்தினபடினாலும் ராமானுஜரும் எதிர் சேவையா புறப்பாடு ஆவார்.
பெருமாள் உபயநாச்சிமாரோட புறப்பாடு, ராமானுஜர் எதிர் சேவை, அவருக்கும் முன்னாலே ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமிகள் எல்லாம் திருமலை நம்பி வம்சத்து சுவாமிகளுடைய தலைமையிலும், ஜீயர் சுவாமிகளினுடைய தலைமையிலும், திருமலை நம்பி வம்சத்தை சேர்ந்த சுவாமி ஸ்வர்ண குடத்துல மத்தியானம் ஆகாசகங்கால இருந்து எடுத்துட்டு வந்த தீர்த்தத்தை தலை மேல வச்சுண்டு அப்படியே பெரிய திருமொழி பாசுரத்தை கோஷ்டியார் சேவிக்க அந்த சேவா காலத்தோட மாடு வீதியில பிரதட்சிணமா வருவா. அப்படி வரச்ச பெரிய ஜீயர் மடம், சின்ன ஜீயர் மடம், திருமலை நம்பிகள் சன்னதி, திருமலை நம்பிகள் பவனம், இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாம் இந்த தீர்த்த குடத்தோட போய் அந்த தீர்த்த குடத்தை வச்சு அதுக்கு உபச்சாரம் எல்லாம் சமர்ப்பித்து பூர்ண கும்பம் எல்லாம் சமர்ப்பித்து ஆரத்தி எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வருவா. இப்படியா வைபவத்தோட திருமலை நம்பிகளாலே கொண்டு வரப்பட்ட அந்த தீர்த்தம் பெரிய திருமொழி அனுசந்தானத்தோட பக்தி மனம் கமழ, திருமலை நம்பிகளினுடைய பக்தி மனம் கமழ, கலியனுடைய பக்தி மனம் கமழ, எம்பெருமானுடைய சன்னதிக்கு எடுத்துச் செல்லப்படும் அந்த தீர்த்தம். உற்சவர் மூலஸ்தானத்துக்கு போய் சேர்ந்து விடுவார், அவரை தோழிக்கிணியான்ல இருந்து இறக்கி அவர் அவரை ஸ்தானத்துல ஏழை பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பெருமாளுக்கு தினம் கார்த்தால சுப்பிரபாதத்தில இருந்து பெருமாளை எழுப்பி ஆகாசகங்கா தீர்த்தத்தால திருமஞ்சனம் பண்றா பாருங்கோ, அந்த கிரமத்துல அந்த மணவாள பெருமாளை எதுல ஏல பண்ணி திருமஞ்சனம் பண்ணுவான்னா, சின்னதா ஸ்வர்ணத்திலே தங்கத்தினால் ஆன ஒரு திருமஞ்சன வேதி இருக்கும், அந்த திருமஞ்சன வேதியில ஏல பண்ணித்தான் அந்த அழகிய மணவாள பெருமாள்னு சொல்லக்கூடிய மணவாள பெருமாள் திருமஞ்சனம் பண்ணுவா தினம். அந்த வேதியை ஏல பண்ணி அதுல திருவேங்கடமுடையான் மூலவர் இருக்கார் பாருங்கோ, அவருடைய திருவடியை, நிஜமான திருவடியை நம்ம எப்போதும் சேவிக்க முடியாது, சில சமயங்கள்ல மட்டும்தான் சேவிக்க முடியும். அந்த திருவடிக்கு மேல ஸ்வர்ணத்தினால கவச்சம் போல ஒரு மூடி போல சாத்தியிருப்பா, அதுக்கு வந்து பாதுகைன்னு பேரு. அந்த ரெண்டு ஸ்ரீ பாதுகைகளை இந்த திருமஞ்சனம் பண்ணக்கூடிய வேதிக்கை மேல ஏழ பண்ணுவா. பண்ணிட்டு உற்சவர் இருக்கார் பாருங்க மலையப்பன் சீனிவாசன், அவருடைய ஸ்ரீசட்டாரியும் ஏழ பண்ணுவா. ஏழ பண்ணிட்டு வசந்த வேத பாராயண கோஷத்தோட பெரிய திருமொழி பாசுர அனுசந்தானத்தோட திருமலை நம்பிகளை மனசுல நினைச்சுண்டு இந்த திருமலை நம்பி வம்சத்தை சேர்ந்த சுவாமியானவர் அந்த தீர்த்தத்தை எடுத்து ஜீயர் சுவாமிகள் இடத்துல கொடுப்பார், ஜீயர் சுவாமிகள் அதை வாங்கி அர்ச்சகால் இடத்துல கொடுப்பா. அந்த வசந்த ஆகாசகங்கா தீர்த்தம் திருமலை நம்பிகளாலே சமர்ப்பிக்கப்பட்ட தீர்த்தம், அவருடைய பெருமையை நினைத்து கொண்டு திருவேங்கடமுடையானுடைய மூலவருடைய ஸ்ரீபாதுகைகள் அதுக்கு மேல திருமஞ்சனம் பண்ணப்படும். ஆனா விட்டு உற்சவருடைய ஸ்ரீசடாரியிலையும் திருமஞ்சனம் பண்ணப்படும். அப்படி பெருமாளுடைய ஸ்ரீபாதத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆகாசகங்கா தீர்த்தம் தன்னை மகிழ்வித்துக் கொள்கிறது வருஷத்துல ஒரு நாள், அதுக்கு தண்ணீர் அமுது வழி திருத்தம் உற்சவம்னு பெயர். அப்படி அந்த தீர்த்தத்தால பெருமாள் திருவடியையும் ஸ்ரீசட்டாரையும் திருமஞ்சனம் பண்ணி முடிச்சா விட்டு அந்த ஈரமெல்லாம் போக ஒத்தி எடுத்து தூபம் எல்லாம் சமர்ப்பித்து ஆராதனம் எல்லாம் பண்ணி யதாசக்தி பழமெல்லாம் நைவேத்தியம் பண்ணி திரும்ப அந்த பாதுகையை பெருமாள் மூலவர் திருவடியில சமர்ப்பிச்சுடுவா. ஸ்ரீசட்டாரி உற்சவம் ரெண்டு எழுடும். அதுக்கப்புறம் நித்தியப்படி திருவாராதனம் தலிகம்ச அதெல்லாம் ஆகும் பெருமாளுக்கு. இது விசேஷமாக தண்ணீரமுது வழி திருத்தும் உற்சவம்னு இன்னைக்கும் நடக்கிறது. தாத்தேதி சம்போத்யம் அஞ்சனாத்ரௌ ஆனீயமானா ஜல பூர்ண கும்பாத் பபௌஜலம் சாதரம் அம்புஜாட்சஹ ஸ்ரீசைல பூர்ணாய நமோஸ்து தஸ்மை. அஞ்சனகிரின்னு சொல்லக்கூடிய, அஞ்சனாச்சலம்னு சொல்லக்கூடிய இந்த மலையிலே ஆகாசகங்கா தீர்த்தத்தினுடைய கரையிலே திருவேங்கடமுடையான் அம்புஜாட்சன் தாமரை கண்களை உடைய அந்த புண்டரீகாட்சன் ஸ்ரீனிவாசனாலே தாத இதி சம்போத்ய அப்பா அப்படின்னு கூப்பிடப்பட்டு ஆசையா பூர்ண கும்பத்திலே இருக்கக்கூடிய நிறை குடத்திலே இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டான் பெருமாள். அத்தனை பக்திக்கும் காரணமானவரான ஸ்ரீசைல பூர்ணர்னு சொல்லக்கூடிய திருமலை நம்பிகளை நான் சரணமாக அடைகிறேன் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அப்படி விசேஷமா ஆச்சாரியர்களாலே கொண்டாடப்பட்ட பிரபாவத்தை உடையது இந்த ஆகாசகங்கா தீர்த்தம். இந்த ஆகாசகங்கா தீர்த்தத்திலே பெருமாளுக்கு அத்தனை ருச்சி, அத்தனை ஆசை, அத்தனை வியாமோகம். அதனாலதான் தினம் இத்தனை தீர்த்தங்கள் இருந்தாலும் பெருமாள் இந்த தீர்த்தத்தை கொண்டு எல்லா வைபவங்களையும் நடத்திக்கிறார். இந்த தீர்த்தத்திலே அன்னைக்கு தீர்த்தமாடினால் என்ன பலன் சொல்றதுன்னு பார்த்தோம். முக்கியமா மோட்சம் பலன் அதற்கு. இப்படி ஆச்சரியமான இந்த தீர்த்தத்துக்கு ஒரு எளிமை உண்டு. என்ன எளிமைன்னா, பெருமாள் எப்படி அநேக பிரபாவங்கள் உடையவனாக இருக்கிறானோ, இருந்தாலும் அந்த எளிமைன்னு சொல்லக்கூடிய குணத்தினாலதான் அவனை நாம நெருங்குறோம். அந்த மாதிரி இத்தனை உசந்த இந்த தீர்த்தத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தா, இந்த ஏழு தீர்த்தங்கள்ல மூணு தீர்த்தங்கள் மட்டும்தான் வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் போக முடியும். அதுக்குதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி. என்ன, அடர்ந்த காட்டுல போகணும், நிறைய உசரத்துல ஏறி போகணும், நிறைய பள்ளத்தெல்லாம் கடந்து போகணும்ன்றதுனால வயசு வித்தியாசம், நோயாளிகள், ஹிருதய நோயாளிகள், பிபி இருக்கிற வாய்வாளெல்லாம் அலோவ் பண்றது கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல்
வருஷல வருஷத்துல 365 நாளும் போகலாம், போய் தீர்த்தமாடலாம்னு சொல்லக்கூடிய தீர்த்தங்கள்ல இந்த ஆகாசகங்காவும் ஒன்று அப்படின்றதுதான் விசேஷமான ஒரு எளிமை, இந்த தீர்த்தத்தினுடைய எளிமை. தினமும் போகலாம், கார்த்தால 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் யார் வேணாலும் எப்ப வேணாலும் போகலாம். கோவில்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. கோவில்ல இருந்து பாபநாசம் போற ரோட்ல ஆகாசகங்கான்றது பிரசித்தமான ஸ்டாப்பிங். அங்க பஸ்லயோ கார்லயோ இறங்கினோமானா ஒரு 300 படிகள் அப்படியே நம்ம பள்ளத்தை நோக்கி இறங்கி போற மாதிரி இருக்கும். இந்த தீர்த்தம் ரொம்ப பள்ளத்துல இருக்கும். ஒரு 300 படி இறங்கி போனோமானா அங்க அஞ்சனாதேவிக்கும் ஆஞ்சநேயனுக்கும் சன்னதி உண்டு. அந்த சன்னதியின் பக்கத்திலே ஒரு பாறையினுடைய இடுக்கிலே இந்த தீர்த்தமானது வந்து கொண்டிருக்கும். அங்க போய் தீர்த்தமாடணும். இது அன்னைக்கு போறது விசேஷம். அன்னைக்கு போக முடியலன்னா என்னைக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் எல்லா தீர்த்தங்களும் வந்து அதுல சங்கமிக்கிறது அப்படின்னு அன்னைக்கு பிரபாவம். மற்றபடி இந்த தீர்த்தத்தினாலதான் திருவேங்கடமுடையான் தினம் குளிக்கிறான், சாப்பிடுறான், திருவாராதனம் கண்டருள்றான்றது இதுக்கு நித்தியப்படி இருக்கக்கூடிய ஏற்றம். எப்படியானா கொள்ளிட தீர்த்தத்திலே ரங்கநாதன் வருஷமெல்லாம் கூட எல்லா ஆராதனங்களையும் கண்டருள்கிறானோ அந்த மாதிரி இந்த திருவேங்கடமுடையான் இந்த ஆகாசகங்கா தீர்த்தத்தினாலேதான் எல்லா திருவாராதனங்களையும் குறிப்பா முதல் திருவாராதனத்தை கண்டருள்கிறான். இது ஆகாசகங்கா தீர்த்தத்தினுடைய பிரபாவம். இன்னும் நிறைய தீர்த்தங்கள், அதை நாளைக்கு பார்ப்போம். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என்மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனி நான் உன்னை என்றும் விடேனே ஸ்ரீமதே ஸ்ரீசைல பூர்ணாய நமஹா.